ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் 2+2 நார்மல் நாட் பாக்ஸ் நாட் கூட எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ரன்னிங் வயரை வச்சே நம்ம போடுற கூட. இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்துருக்கிறது ரெட் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்துருக்கிறேன். இந்த வயர்க்கான மெஷர்மெண்ட் வந்து என்னன்றதையும் பார்த்துடலாம். இந்த வயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கேலில் தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸ்கேலில் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேலில் 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கணும். 0 இருக்குது பார்த்தீங்களா, 0 12 வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 6.5 அடியில் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயரில் 12 வயர் எடுத்துக்கோங்க. சாண்டல் கலர் வயரில் 14 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா வயருமே ஒரே அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். வயர்க்கான மெஷர்மெண்ட் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வயருமே ஒரே அளவு எடுத்துக்கணும். இதுக்கு ரெண்டு கலர்லேயுமே ரன்னிங் வயர் தேவைப்படுது. ரெட் கலர்லேயும் தேவைப்படுது, சாண்டல் கலர்லேயும் ரன்னிங் வயர் தேவைப்படுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா ரன்னிங் வயரை பாருங்கள், ஒரே அதே அளவில் பாதி மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாதி எடுத்துகிட்டு அதையும் மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், மடித்த வயர் ரன்னிங் வயரை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நாட் போடணும். கீழே பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான பக்கத்தை எடுத்து மேலே வச்சிடணும். கம்மியாக இருக்கிற பக்கம்தான் கீழ்ப்பகுதியில் இருக்கணும். அந்த ரன்னிங் வயரில் உள்ள கீழ்ப்பகுதியில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 ரோல் கூட எல்லாமே போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துடணும். மேலே ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா நமக்கு பத்தாமல் போயிடும். இந்த வயரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிற வயரை பிடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடணும். பாருங்கள், ஒரே அளவு வந்துருச்சு. இப்போது நம்ம அடுத்த வயர் ரன்னிங் வயரை வச்சு கண்டினியூஸாக போட வேண்டியதுதான். இப்போ அடுத்த ரன்னிங் வயரையும் மடிச்சுக்கோங்க. இப்போ 2+2 தான் போடுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ரெட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணணும். சாண்டல் கலரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாண்டல் கலரில் ஃபினிஷ் பண்ணணும். இப்போது இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போது ரன்னிங் வயரையும் மடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வயர் மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரே அளவு அதையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை போட்டுக்க வேண்டியதுதான். இப்போது ரெண்டு ரெட் கலரில் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது ரெண்டு ரெட் கலர் போட்டு முடித்தாச்சு. இதையும் நீங்கள் என்ன பண்ணால், கரெக்டாக ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துடணும். அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருக்கிற வயரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துடணும். பாருங்கள், இன்னமும் அதிகமாக தான் இருக்குது. அதையே பிடிச்சிட்டு திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி பார்த்து இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு ரெட் கலர் போட்டிருக்கிறோம். அடுத்தது ரெண்டு சாண்டல் கலர் போடணும். இப்போது சாண்டல் கலர் வயரையும் ஒரே அளவு மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம சாதாரணமாக போடுவோம் பார்த்திங்களா, நாட்டு ரெண்டு சாண்டல் கலர் வச்சு நாட்டை போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சாண்டல் கலரை வச்சு நாட்டை போட்டுக்கோங்க. ரெண்டு சாண்டல் கலரை வச்சு நாட்டை போட்டாச்சு. இப்போ இதையும் செக் பண்ணி பார்த்துடணும். இப்போ இதுவும் ஒரே அளவு இருக்குதான்றதையே செக் பண்ணி பார்த்துருங்க. லைட்டாக இருந்தால் வேரியேஷன் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப இருந்துச்சுன்னா மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு சாண்டல் கலர் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு அடுத்தது ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டல் போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டு ரெட்டு போடணும். ரெண்டு ரெட் கலர் போடுறதுக்கு இந்த மாதிரி வயரை போட்டுக்கோங்க. ஒரே அளவு தான் மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கோங்க. இதையும் செக் பண்ணி பார்த்துடணும். ஒவ்வொரு வயருமே நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட்டு
நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் எல்லா வயிறுமே ஒவ்வொரு டைமுமே செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தடுத்து போடுறப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ அடுத்த ரெட் கலர் வயிறையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு சாண்டல் கலர் வயர் இதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஒவ்வொரு டைமுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், அதிகமாக இருக்கிறத பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைமுமே நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு ரெட்டு, ரெண்டு சாண்டில், ரெண்டு ரெட்டு, அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் போடணும். இப்போது ரெண்டு சாண்டில் கலர் போடுறதுக்கு ரெட்டு சாண்டில் போட்டிருக்குறோம். அடுத்தது சாண்டில் கலர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வயரை நாட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைட் பண்ணி போட்டுட்டு வயர் எதுவுமே பிறண்டு இருக்கக்கூடாது, அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ அடுத்த ஒரு சாண்டில் கலரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும், அதாவது சென்ட்ரு பாயிண்ட் போடுற வரைக்கும். இந்த லைன் போட்டு முடிச்சோடனே நீங்கள் அடுத்து உள்ளதுக்கெல்லாம் ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இப்போது ரெண்டு சாண்டில் போட்டிருக்குறோம். இப்போ பாருங்கள், டோட்டலாக எட்டு நாட் போட்டிருக்கோம். ரெண்டு ரெட் கலர், ரெண்டு சாண்டில் கலர், ரெண்டு ரெட் கலர், ரெண்டு சாண்டில் கலர், இந்த மாதிரி போட்டிருக்குறோம். டோட்டலாக எட்டு போட்டிருக்குறோம். எட்டு போட்டு முடித்தாச்சு. இப்போ எட்டு போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப ரெட் கலர் வயரை வச்சு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுருங்க. ரெண்டு ரெட்டு, ரெண்டு சாண்டில், இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு, பன்னெண்டு ரெட் கலர் ஜாயின் பண்ணிட்டோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் சாண்டில் கலரை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சாண்டில் கலரை பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சாண்டில் கலரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ரிமைனிங் உங்கள்கிட்ட ரெண்டு சாண்டில் கலர் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்து எப்படி போடலான்றதையும் காட்டிடுறேன். இப்போ ஒரே அளவு மடித்து வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே அளவு மடித்து வச்சுட்டு வயரை, ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து திரும்பவும் அதே அளவுக்கு வயரை எடுத்துக்கணும். இந்த சென்ட்ரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரன்னிங் வேறு அதே அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு மடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அதே அளவு தான், திரும்பியும் பாருங்கள், நம்ம முடித்து போட்டிருக்குறோம். அதே அளவு தான் நம்ம எடுத்துகிட்டு நாட் போடணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நாட்டை போட வேண்டியதுதான். நம்ம மடித்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கே எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டை போட்டுக்கணும். ரன்னிங் வயரை வச்சுட்டு நாட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரில் கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கணும். மேல் பகுதி ஃபுல்லாகவே அதிகமாக இருக்கிற பக்கம் கொண்டு வரணும். இப்போது இதே மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இப்போ ஒரு ரெட் கலரு போட்டிருக்குறோம். அடுத்தது அடுத்த ரெட் கலரையும் போட்டு முடித்தாச்சு. இப்போது ரெண்டு ரெட் கலர் போட்டிருக்குறோன்னா அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் வயர் போடணும். ரன்னிங் வயரை வச்சு போட்டுகிட்டே வரணும். அதாவது டபுள் கலராக வரும். ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே சாண்டில் கலர் வந்து கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட் எல்லாமே போடுறோம். இப்போ ரெட்டு டபுள் கலர் அந்த மாதிரி கிடைக்குதா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுத்து வர்றப்போ சாண்டில் டபுள் கலர் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. ரெட்டு டபுள் கலர், ரெட்டு டபுள் கலர், இந்த மாதிரியே தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போடணும். நாட் எல்லாமே டைட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும்.
இது கரெக்டாக ரெண்டு ரோல் வந்து ஆச்சு. எதுவுமே கம்மியாக எடுத்துடாதீங்க, கரெக்டாக ரெண்டு ரோல் வந்தது. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க. ரெட்டு டபுள் கலர், ரெட்டு டபுள் கலர், ரெண்டு ரெட் ரெண்டு டபுள் கலர், இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த லைனை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வேரை அதே அளவு வச்சு கட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வேரையும் கட் பண்ணி முடிச்சுடுங்க. பாருங்கள் இதே அளவு வச்சாச்சு. ரன்னிங் வேரை சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் உள்ள அளவுக்கே கட் பண்ணிடணும். பாருங்கள் இதே மாதிரி சைடில் உள்ள அளவுக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல அடுத்த லைன் வந்து சாண்டில் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் வேரை எடுத்துக்கணும். பாருங்கள் சாண்டில் கலர் ரன்னிங் வேரை எடுத்துக்கோங்க. ஒரே அளவு மடிச்சுக்கணும். நம்ம வந்து இதில் போடும்போது லைன் வந்து 10 தான் போட போகிறோம். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பக்கம் 4 வரணும், இன்னொரு பக்கம் 5 வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ரன்னிங் வேரை வச்சு போட வேண்டியது தான். இப்போது ரன்னிங் வேரில் உள்ள நாட் எல்லாமே அடுத்தடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். சாண்டில் கலரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ ரெண்டு டபுள் கலர், இப்போ ரெண்டு ரெட் கலருக்கு மேலே ரெண்டு டபுள் கலர் வந்திருக்கும், அடுத்தது டபுள் கலருக்கு மேலே சாண்டில் கலர் வந்திருக்கும். இதுதான் நமக்கு வந்து டிசைன், பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கூடையோட டிசைன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறேன், டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. ரெண்டு டபுள் கலர் ஒரு சிங்கிள் கலர், ரெண்டு டபுள் ஒரு சிங்கிள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூடை ஃபுல்லாகவே வரும். இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில், ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில், அந்த மாதிரி தான் வரணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டு போட்டு வச்சுருங்க. டபுள் சாண்டில் டபுள் சாண்டில், இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வயரை அதே அளவுக்கு சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே வயரோட அளவுக்கு கட் பண்ணிடுங்க. பாருங்கள் கட் பண்ணியும் முடிச்சுட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மேல் பகுதியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு பக்கம் 4 ஏதாவது ஒரு பக்கம் 5 வரணும். இப்போது அதே அளவுக்கு ரன்னிங் வயரை மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான், எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேல் பகுதியில் போட்டுகிட்டே வரணும். நம்ம நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உள்ளதில் போட்டுகிட்டே வர்றோம். கம்மியாக இருக்க பக்கம் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக நாட்டை வந்து ரன்னிங் வேர வச்சு போட முடியும். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் இதில் டபுள் சாண்டில் டபுள் சாண்டில் அந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் வந்துருச்சா, அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர். இதே மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் 3x3 போடலாம், இல்லை 1.1 அதாவது டாட் டிசைன் கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம். அந்த கூடையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் கலர் காம்பினேஷன் பண்ணுறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டே வாங்க. பாருங்கள் ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில், ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில், இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு வந்திருக்கக்கூடிய டிசைன் சொல்லிட்டு தெரியும். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டு போட்டிருந்தோம், இங்கே ரெண்டு ரெட்டு, இங்கே ரெண்டு சாண்டில், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேல் பகுதியில் ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர்னு வரும். இங்கே டபுள் கலர் சாண்டில் டபுள் கலர் சாண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் எப்படி வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன். நமக்கு இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 3 லைன் போட்டிருக்குறோம். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 1 2 3 போட்டிருக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் 2 போடுங்க.
மூணு போட்டிருக்குறோம், இன்னும் ரெண்டு போடலாம் அல்லது நாலு போடலாம். இதுக்கு மேலே ரெண்டு போடுறது உங்கள் இஷ்டம்தான், இல்லை நாலு போடுறது உங்களோட இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு போட்டிருக்குறோம், இதுக்கு மேலே கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போது ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் அதே அளவு எடுத்துக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடாது, அதே அளவு எடுத்துக்கோங்க. எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் கூடையோட மேல் பகுதி வரைக்கும். ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் ரன்னிங் வயரை வச்சு போட வேண்டியது தான். கம்மியாக இருக்க பக்கம் கீழ்ப்பகுதியில் இருந்தால் தான் நம்ம வந்து ரன்னிங் வயரை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ரன்னிங் வேற வச்சு கொண்டு வர வேண்டியதுதான். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ரெட்டு டபுள் கலர் அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ரெட்டு டபுள் கலர், ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வாங்க. ரெட்டு டபுள் கலர், அடுத்தது ரெட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க. நான் கொண்டு வந்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டா நாலாவது லைனையும் இது சென்ட்ரு பாயிண்ட்டு, அதுக்கு மேலே நாலு லைன் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வயரை இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். கூட போடும்போது நீங்கள் இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறமா, சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேல் பகுதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு முடிச்சிட்டோம், போட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வயரை வந்து டேர்ன் பண்ணிக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது நான் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு பக்கம் வந்து அஞ்சு வருஷம் போடணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போது இந்த சைடு வந்து அஞ்சு வருஷம் போட்டுக்க போகிறேன். இந்த இடத்துல அஞ்சு வருஷம் போட்டுக்கிறேன். கீழ்ப்பகுதியில் நம்ம நாலு போட்டுக்க வேண்டியதுதான். டோட்டலாக நம்ம பத்து போடணும். இப்போது இந்த இடத்துல போட்டிருக்குறோம். இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். உங்களுக்கு 26 லைன் போடும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் 22 லைனாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரெட்டில் முடிச்சிருந்தோன்னா ரெட்டில் முடியுங்க, சாண்டலில் முடிச்சிருந்தோன்னா சாண்டலில் முடியுங்க. நம்ம ரெட்டும் சாண்டலிங் அப்படி வச்சு வச்சுருக்கோம், லாஸ்ட்டாக எப்படி அதை கொண்டு வர்றோன்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த லைன் ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே போட்டே வர வேண்டியதுதான். ரெட்டு டபுள் கலர், ரெட்டு டபுள் கலர்னு சொல்லிவிட்டு போட்டுவாங்க. இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு, அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு லைன் போட்டிருக்குறோம். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு, அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். ஒரே பக்கமாக போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கூட பத்தாது. இதுக்கு மேல் பகுதியில், இப்போ கீழ்ப்பகுதியில் அஞ்சு போட்டிருக்கோம், மேல் பகுதியில் நாலு போடணும். சென்ட்ரு பகுதியோடு சேர்த்து பத்து இருக்கும். இப்போ இங்கே பத்து கொண்டு வரணும். இப்போ ரெண்டு சாண்டில் ரெட் கலரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டு சாண்டில் கலர் போடணும். வயரை பிடிச்சிட்டு நீங்கள் நாட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போது இதே லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். சாண்டில் கலரை வச்சு போட்டுகிட்டே வாங்க. இப்போது சாண்டில் டபுள் கலர், சாண்டில் டபுள் கலர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை ஃபுல்லாகவே போடணும்.
பாருங்கள் சாண்டில் டபுள் கலர், சாண்டில் டபுள் கலர், இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடியுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது இதுக்கு மேல் பகுதியில் நாலு முடிச்சு கொண்டு வரணும். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு சாண்டில் கலரை வச்சு போடணும், ரெண்டு ரெட் கலரை வச்சு போடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடியுங்க. இப்போது ரெண்டு சாண்டில் கலரை வச்சியும் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க. இப்போ பாருங்கள் இப்போது இந்த சென்ட்ரு பகுதிக்கு மேலே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறுக்கு மேலே ரெண்டு போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ரெண்டு சாண்டில் கலரை வச்சு நம்ம போடணும். அதே அளவு தான் ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ சாண்டில் கலரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், அடுத்தது ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணணும். இதே அளவு வச்சு மடிச்சுக்கணும். இப்போ ரெண்டு ரெட் கலரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள் இதே மாதிரி இப்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு மூணாவது லைனை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கீழ்ப்பகுதியில் அஞ்சு போட்டிருக்கிறோம், மேல் பகுதியில் நாலு தான் கொண்டு வரணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டு ஒன்று. இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வரணும். டபுள் கலர் ரெட், டபுள் கலர் ரெட், அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். டபுள் கலர் ரெட், டபுள் கலர் ரெட், அந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி ரெண்டு ரெட் கலர்லேயும் போட்டு முடிச்சுருங்க. ஒரு ரெட் கலரில் போட்டுட்டு வரோம், ரெண்டாவது ரெட் கலரையும் போட்டு முடிச்சுருங்க. இதை போட்டு முடித்ததுக்கப்புறமா நமக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நமக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, டோட்டலாக பத்து போட்டிருக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நீளமாக பார்த்தீங்கன்னா எத்தனை வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னா டோட்டலாக பாருங்கள் ரெண்டு சாண்டில் கலர் வயரை ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நம்ம சாண்டில் கலர்லேயே முடிக்கணுன்றதுனால ஒரு பக்கம் மட்டும் மிச்சம் இருக்க ரெண்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் இப்போ 26 வயர் இருக்கும். ரெட் கலர் பக்கத்தில் ஒரு சாண்டில் கலர் வயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ரன்னிங் வயரை வந்து எடுத்துக்கணும். ரன்னிங் வயர் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் ரன்னிங் வயரை நம்ம முடிச்சிருக்கிறோம், அதனால் ரெட் கலர் ரன்னிங் வயரை எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெட் கலர்லேயே போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள் இங்கேயே ரெட்டு, இங்கேயே ரெண்டு ரெட்டு சாண்டில், ரெட்டு சாண்டில், இந்த மாதிரி வேறு வேறு கலர் வரணுன்றதுனால ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிட்டேன். 14 போட்டிருந்தோம், அடுத்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த அளவுக்கு ரன்னிங் வயரை விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா சுற்று வயர் வச்சு போட வேண்டியதுதான். எந்த பகுதியிலேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெட் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஏணிப்படி முடித்து போட தெரிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுனா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் கலர் ரெண்டு சாண்டில், ரெண்டு டபுள் கலர் ரெண்டு சாண்டில், இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சாண்டில் கலர் வரும் பார்த்தீங்களா, லாஸ்ட்டு சாண்டில், அதுக்கிட்ட வரும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள் இங்கே வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல போடும்போது கார்னர் டேர்ன் பண்ணும்,
நேராக போகுது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துகிட்டு அப்படியே நாட்டை போட வேண்டியதுதான். வளைச்சி நாட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கோணமாக தெரியும். இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது. இதில் நம்ம வந்து சாதாரண பேஸ் போடுறது எப்படின்றதையும் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த கூடையை போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல முக்கோணமாக வரும், அடுத்து நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இன்னும் அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும். ரெட்டு சாண்டில், ரெட்டு சாண்டில் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல சாண்டில் கலரில் தான் நம்ம போட்டு முடிச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சாண்டில் வர்ற மாதிரி நானே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு வயர் எக்ஸ்ட்ரா வயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வச்சு நாட்டை போட்டுட்டேன். சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்படியே நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துக்கிட்ட கார்னர் டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நேர் வயர் வந்துச்சுனாலே உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முக்குக்கும் திருப்புறப்போ நமக்கு வந்து முக்கு திருப்புறது வரும். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்த பகுதிக்கு, அடுத்த சைடு போகும்போது நமக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி வரும். இப்போது இந்த இடத்துக்கு போயிருக்கோம், அடுத்த பகுதி வர்றோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு சைடு கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். இன்னும் ரன்னிங் வயரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தோன்னா அடுத்த சாண்டில் கலர் பார்ட்டு, லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரும்போது ஒரு சாண்டில் கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒன்று, இந்த இடத்துல பாருங்கள் முக்கோணமாக தெரியும், ஒன்று ரெண்டு, ரெண்டு சைடு போட்டிருக்கிறோம். இன்னும் இதை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க, நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த சாண்டில் கலர் வரும்போது காட்டுறேன். ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்துட்டேன். இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். அதனால தான் நமக்கு வந்து முக்கோணமாக அந்த இடத்துல வரும். பாருங்கள், இந்த இடத்துல அடுத்த பகுதிக்கு போகிறதுனால முக்கோணமாக வந்துருச்சு. இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நான் இந்த அளவுக்கு போட்டுகிட்டே வர்றேன். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பகுதிக்கு படுறோம். இந்த பகுதி வரும்போது திரும்பவும் கார்னர் டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். மொத்தம் நாலு தடவை வந்து நம்ம வந்து முக்கு திருப்புற மாதிரி வரும். சரிங்களா, ஒவ்வொரு மூளைக்கும் வரும். நாலாவது மூலையும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ கார்னர் டர்ன் பண்ணிட்டோம், இந்த இடத்துலையும் முக்கோணமாக வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இன்னும் போட வேண்டியது ஏணிப்படி முடிச்சு போட்டு கார்னர் அதாவது ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒவ்வொரு டைமுமே மேலே ஏற்றி விடணும். பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு தடவை கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இப்போ கம்மியாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வயரை என்ன பண்ணணும்னா,
கொஞ்சமாக விட்டுருக்க வேற கீழ் உள்பக்கமாக சொருவிடணும். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஒரே லெவலுக்கு வந்திருக்கும், ஒரே லெவலுக்கு வந்திருக்கத மேல் பகுதியில் அந்த லாஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டு அந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஏற்றி விடுங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் ஏற்றி விட்டிங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது ரன்னிங் வேற எடுத்துக்கணும். இந்த மாதிரி கீழ் பக்கமும் மேல் பக்கமும் ஏற்றி விட்டுட்டோம்னா ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ரன்னிங் வேற இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. ரன்னிங் வேற டேர்ன் பண்ணிவிட்டு அந்த வயருக்குள்ளே லூப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. இப்போது நாட்டை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு. ஏணிப்படி முடிச்சு வந்து தனியே வீடியோவாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இதை டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் கூடைக்கு கிளியர் டுட்டோரியலாகவும் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டிருக்குறோன்னா, இப்போ கை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம நாட் போட்டிருக்குறோம். ரன்னிங் வேற இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சொரசொரப்பான பக்கம் இருக்கும், அதை இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம நாட் போடணும். இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம், இதுக்கு அடுத்ததில் நாட்டை போடணும். பாருங்கள் நாட்டை போட வேண்டியது தான். இந்த வயரை வந்து சொருவி விடணும், உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. பாருங்கள் இதை நாலஞ்சு நாட்டுக்கு சொருவி விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி நாலஞ்சு நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு இந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் திரும்ப இந்த லைன் ஃபுல்லாகவே சுற்றி வர போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இன்னும் நமக்கு கார்னர் டேர்ன் பண்ணுறது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நீங்கள் வரிசையாக போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே வந்துடும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள் சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். இப்போ சாண்டல் கலர்லேயே திரும்ப ரெண்டு வருஷம் சாண்டல் கலர் பாருங்கள், ரெண்டு வருஷம் சாண்டல் கலர் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். சாண்டல் கலர் வச்சும் நம்ம வந்து ஃபுல் ரவுண்டு கொண்டு வரணும். ரெண்டு வருஷம் சாண்டல் கலராகவும் ரெண்டு வருஷம் ரெட் கலராகவும் சுற்றி வர கொண்டு வரணும். இதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு வாங்க. ரெண்டு சாண்டல் ரெண்டு ரெட் இந்த மாதிரி கொண்டு வாங்க. நான் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரே நேருக்கு வந்திருக்கும். இதே மாதிரி ஒரே நேருக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ கீழே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபினிஷிங்கும் ஏணிப்படி முடிச்சு வரைக்கும் கொண்டு வரணும். இல்லை சாதாரணமாக சுற்றி சுற்றி கொண்டு வந்துகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட தேவையில்லை. கூட போட தெரியாதவங்க சாதாரணமாகவே சுற்றி சுற்றி கொண்டு வாங்க. இதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றதுக்கான கிளியர் டியூட்டோரியலாகவும் சொல்லி கொடுத்துருக்குறேன். நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரன்னிங் வயரை கொண்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா முடிஞ்சு போயிடும். இப்போது நம்ம ரெண்டு வருஷம் போட்டு முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த ரன்னிங் வயரை உள்ளே சொருவி விட்டுருங்க. ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு உள்ளே சொருவி முடிச்சுருங்க. பாருங்கள் இதே மாதிரி சொருவி முடிச்சிடணும். இதே மாதிரி உள்ளே வர சொருவி முடிச்சிருங்க. சொருவி முடிச்சுட்டு இந்த வயரை கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு மட்டும் உள்ளே சொருவி விட்டுருங்க. சொருவி முடிச்சுட்டு வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாகவே சொருவி முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல
பாருங்கள், இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சோம், அடுத்து ஏணிப்படி முடிச்சிச்சு, அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா சாண்டில் கலர், அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க, விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சாண்டில் கலரில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன், அந்த இடத்துல ரெட் கலர் ரன்னிங் வயர் கீழே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரை வச்சு ரெண்டு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோம். இப்போது ரெட் கலரை வச்சு ரெண்டு ரவுண்டு போடணும், அப்போ தான் நம்ம வந்து 2+2 அப்படின்ற அளவுக்கில் நமக்கு கூட வரும். இப்போ இந்த இடத்துல போட்டோம், இப்போ இதை வச்சே நம்ம வந்து கண்டினியூஸாக போட வேண்டியதுதான். ரெட் கலர் ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே சுற்றி வர ரெண்டு ரவுண்டு போட்டு முடிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்டு போட்டுட்ருக்குறோம், இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போடணும். இப்போ ரெட் கலரில் வரும். இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு கரெக்டாக கொண்டு வாங்க. பாருங்கள் டபுள் கலர் ரெட் கலர் டபுள் கலர் இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நேர் வரிசை வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஏனிப்படி முடித்து போடுறதுன்றது. அதே மாதிரி தான் நீங்கள் போடுறவங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே டபுள் கலர் ரெட் கலர் டபுள் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். பாருங்கள் இதில் எல்லாமே டபுள் கலரில் சாண்டில் கலர் வந்திருக்கு, மேல் பகுதி ஃபுல்லாகவே ரெட் கலரில் வரும். இப்போ பாருங்கள் இந்த ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏணிப்படி முடித்து தான் போடணும். ரெண்டு வரிசைக்கு ஒருக்கா ஏணிப்படி முடித்து போட்டு போட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி நேர் வரிசையாக வந்திருக்கும் ரன்னிங் வயரை வந்து எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் உள்ள நாட்டு இருக்குது பார்த்திங்களா, நேர் வரிசையாக வருது பார்த்திங்களா, அந்த நாட்டை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரன்னிங் வயரை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நாட்டு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலையும் கீழே எடுத்துகிட்டு இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை இந்த மாதிரி ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடித்து ஃபினிஷ் ஆயிரும். கரெக்டாக வயர் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாட்டை டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இதை டைட் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போது ரன்னிங் வயரை வச்சு கண்டினியூஸாக போடுங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கு பக்கத்து முடிச்சில் தான் போடணும். பாருங்கள் பக்கத்து முடிச்சில் தான் போடணும். இப்போது நான் போடுறது இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டிருந்தோம், அதுக்கு அப்புறம் இங்கே அடுத்து இங்கே அடுத்து இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரணும். அதனால் அடுத்து உள்ள நாட்டில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாகவே கொண்டு வரணும். பாருங்கள் இதே மாதிரி நாட்டை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுட்டு வரணும். ரெண்டு வருஷம் சாண்டில் கலரில் போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் ரெட் கலர், ரெண்டு வருஷம் சாண்டில் கலர் போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் ரெட் கலர், இந்த மாதிரி கண்டினியூஸாகவே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க ரெட்டு சாண்டில், இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டு வரணும், ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே வரைக்கும். இப்போ ஒரு டைம் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மேலே வரைக்கும் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் போடணும். அப்படி ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு போட வரலனா ஒரு வயர் ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு சொருவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வயருக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த வயரை இந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம போடுவோம் பார்த்திங்களா ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு, அந்த மாதிரி தான் நாட்டை லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் வயரை வச்சு ஒரே லெவலுக்கு கொண்டு வாங்க. பாருங்கள் நாட்டை லூஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ரன்னிங் வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றேன்.
இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சாண்டில் கலர் ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ரன்னிங் வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே இழுத்துறேன். அடுத்தது நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுறேன். ஒரே லெவல் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது இழுத்துருங்க. இப்போது இந்த வயரை என்ன பண்ணுன்னா வழக்கம் போல் கட் பண்ணி விட்டுட்டு சொறி விட்டுருங்க. இப்போ ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போட வேண்டியது சாண்டில் கலர் ரன்னிங் வேரை வச்சு கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போது ரன்னிங் வேரை கட் பண்ணிடுங்க. இப்போது கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் சொருவ வேண்டியது தான். இந்த வயரை சொருவிடணும். அடுத்தது நம்ம இந்த இடத்துல முடிச்சிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு இந்த ரெட் கலர் வயரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாண்டில் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், இப்போது ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் சப்போஸ் ஏணிப்படி முடிச்சு போட தெரியலன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி சொருவி நீங்கள் கண்டினியூஸாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். கூடவும் ஒரே லெவலுக்கு வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க. இப்போ சாண்டில் கலர் வந்திருக்கு, இதை வச்சே ரெண்டு ரவுண்டு போடணும். அடுத்தது ரெட் கலரை வச்சு ரெண்டு ரவுண்டு போடணும். டபுள் கலர் சாண்டில் கலர் டபுள் கலர் சாண்டில் கலர் இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக வரும். இப்போ டபுள் கலரில் போடணும். பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். கண்டினியூஸாக போட்டு முடிச்சுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு கூட ரெட்டு டபுள் ரெண்டு ரெட் கலர் ரெண்டு சாண்டில் ரெண்டு ரெட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு கூட எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நான் கொண்டு வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ரெண்டு டபுளில் போட்டு முடிங்க. இதே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள், எனக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சொருவி இருக்கிறத சேர்த்து இருபத்தி நாலு தடவை இருபத்தி நாலு இது போட்டுக்கிறேன். இதில் நம்ம சொருவுறது எப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ சொருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு வயர் மட்டும்தான், ஏன்னா நிறைய வயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொருவுறது கஷ்டமாக இருக்கும், சொருவுறது எப்படின்றது தெரியாது. இப்போ அதுக்கு அதையும் பார்த்துடலாம். சொருவுறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மூணாவது நாட்டில் சொருவணும். இந்த மாதிரி சொருவிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், மூணாவது நாட்டில் நீங்கள் சொருவணும். ஏன்னா நிறைய வயர் இருக்கும்போது உங்களுக்கு சொருவுறது தெரியாது, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மூணாவது நாட்டில் சொருவணும். பாருங்கள் கவுண்ட் பண்ணுறேன், ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டையும் விட்டுட்டு மூணாவது உள்ள சாண்டில் கலரில் சொருவணும். சாண்டில் கலர் ஃபஸ்ட்டு ஒன்றில் சொருவிடுங்க, மூணாவது இதில் சொருவிடுங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் சொருவிட்டே வரணும். மூணாவது நாட்டில் சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் மூணாவது நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சொருவ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவிடணும். எல்லா சாதாரண நாட்கூடைக்கும் மூணாவது நாட்டில் தான் சொருவணும். நம்ம நிறைய வயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொருவும் போது தெரியாது, அதனால தான் ஒரு மூணு வயர் மட்டும் காட்டுறேன். இந்த கூடையை வந்து நீங்கள் சொருவும் போது திருப்பி உள்ளக கூடி எடுத்து போட்டும் நீங்கள் வந்து சொருவ ஆரம்பிக்கலாம். இந்த கூடைக்கான லிங்க் இது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய கூடை மாடல் போட்டிருக்குறோம், நார்மல் நாட்டிலே வேறு டிசைன்ஸும் போட்டிருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சொருவி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு கூடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் இருக்கணும். பாருங்கள்
இந்த மாதிரி தான் போடணும். இதே மாதிரி போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமாவே நமக்கு வந்து கூட முடிஞ்சிடும். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கார்னர் டேர்ன் பண்ணுறதுக்கு நேராக இந்த சாண்டில் கலர் வருது, இந்த சைடும் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நேராக சாண்டில் கலர் தான் வரும். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபஸ்ட்டு இங்கிட்டு ஒரு லைன் விட்டுறீங்கன்னா அடுத்த ஒரு லைனை விட்டுணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக விட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கார்னர் பார்த்து போடுங்க. இந்த ஹேண்டில் போடுறதுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஹேண்டில் மாடல் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.